ஜனநாயகம் என்ன? மக்கள் ஓட்டு போட்டு ஒரு கட்சியை தேர்வு செஞ்சு ஆட்சியில் உட்கார வைக்கிறது. ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த கட்சியிலிருந்து ஆட்களை பிடிச்சு ஆட்சியை பிடிக்கிறது தான் பாஜகவோட ஜனநாயகம். கடந்த 9 வருஷமா பாஜக நடத்தின ஆட்சி கவிழ்ப்புகள்லாம் என்னங்கிறத இப்ப பார்ப்போம். ஒன்றியத்துல ஆட்சி அமைத்த 2014 ஆண்டே தன்னோட ஆட்சி கவிழ்ப்பு வேலையை ஆரம்பிச்சிச்சு பாஜக. அருணாச்சல பிரதேசத்துல 60 தொகுதிகளில் 42 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ். காங்கிரஸ் முதல்வர் நபும் துகைக்கு எதிராக அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கலிக்குப்புள் தலைமையில 21 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தினாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு கலிக்குப்புள்ள ஆதரிச்சு முதலமைச்சர் ஆக்கியது பாஜக. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வந்தப்ப ஆட்சி கவிழ்ப்பு செல்லாது அப்படின்னு அறிவித்தது நீதிமன்றம். மறுபடியும் காங்கிரஸோட பீமா கான் முதலமைச்சர் ஆனார். ஆனா பதவி இழந்த கலிக்கோப்புல் கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அருணாச்சல பிரதேசத்துல ஜனநாயக படுகொலையை நடத்தின பாஜக கலிக்கோப்புல் தற்கொலைக்கும் காரணமானது. 2016 நடந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 15 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் தன்னோட கூட்டணி கட்சியான திமுக ஆதரவோட ஆட்சியை பிடிச்சிச்சு. நாராயணசாமி முதல்வரானார். தேர்தலுக்கு சில மாதங்கள் இருந்த நிலையில 6 எம்எல்ஏக்களை பாஜக தங்கள் பக்கம் இழுத்துச்சு. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் ஆதரவோட காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தது பாஜக. 2017 நடைபெற்ற மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 28 இடங்களை கைப்பற்றினுச்சு காங்கிரஸ். பாஜக 21 இடங்கள் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனா 4 தொகுதிகளில் வென்றிருந்த நாகா மக்கள் முன்னணி மற்றும் தேசிய மக்கள் கட்சி, 1 தொகுதியில் வென்றிருந்த லோக் ஜனசக்தி மற்றும் சுயேட்சியோட ஆதரவோட பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. 2017 நடைபெற்ற கோவா சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 17 இடங்களை வென்றது காங்கிரஸ். பாஜக 13 இடங்களை பெற்றிருந்துச்சு. பெரும்பான்மையான இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற சூழல் நிலவியது. ஆனா திடீர் திருப்பமா காங்கிரஸ் கட்சியில இருந்த 12 எம்எல்ஏக்களை பாஜக தங்கள் வசம் கொண்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சில சிறு கட்சிகளோட எம்எல்ஏக்களையும் இழுத்து பின்வாசல் வழியா கோவாவில ஆட்சி அமைச்சது பாஜக. 2018 நடைபெற்ற மேகாலயா சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 21 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. அடுத்தபடியா தேசிய மக்கள் கட்சி 19 இடங்களை வென்றது. ஆனா பாஜக வெறும் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. ஆனா தேசிய மக்கள் கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி, மக்கள் ஜனநாயக முன்னணி கட்சி போன்ற சிறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சு நரித்தனத்தோட ஆட்சியை பிடித்தது பாஜக. இதோட பாஜகவோட அதிகார வெறி அடங்கல. 2018 காஷ்மீர் சட்டமன்றத்தை கலைச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைச்சாங்க. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த 370வது சட்டப்பிரிவை நீக்கினாங்க. மாநிலத்தையே 2 யூனியன் பிரதேசங்களா உடைச்சு ஆளுநர்கள் மூலமா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினுச்சு பாஜக. 2019 நடந்த சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 32 தொகுதிகளில் 17 இடங்களில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவும் 15 இடங்களையும் சிக்கிம் ஜனநாயக முன்னணியும் வென்றெடுத்தன. அதே சமயம் பாஜகவில் 1 தொகுதியில கூட வெற்றி பெற முடியல. ஆனா சிக்கிம் ஜனநாயக முன்னணியோட 10 எம்எல்ஏக்களை வளர்ச்சி சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிச்சு பாஜக. இதை விட ஒரு கேவலமான அரசியல் இருக்க முடியுமா? 2018 நடைபெற்ற கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் 104 இடங்களில் வெற்றி பெற்றது பாஜக. ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாததுனால நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடியே பதவி விலகினாரு முதலமைச்சர் எடியூரப்பா. அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியும் மதசார்பற்ற ஜனதா தளமும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தன. மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் குமாரசாமி முதலமைச்சரா பொறுப்பேற்றார். ஆனா ஆட்சி அமைத்த 1 வருஷத்திலேயே காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி அரச கவிழ்த்தது பாஜக. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 13 எம்எல்ஏக்களையும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த 3 எம்எல்ஏக்களையும் வளைத்தது. இதனால நம்பிக்கை வாக்கெடுப்புல பெரும்பான்மையை இழந்த குமாரசாமி தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது. பாஜகவோட எடியூரப்பா மீண்டும் முதலமைச்சரானார். 2018 நடைபெற்ற மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 114 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக 109 இடங்களில் வெற்றி பெற்றது. கூட்டணி கட்சிகளோட சேர்த்து மொத்தம் 121 எம்எல்ஏக்களோட ஆதரவோட ஆட்சி அமைச்சது காங்கிரஸ் கட்சி. கமல்நாத் முதல்வரானார். 2 ஆண்டுகள்ல காங்கிரஸோட ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில 22 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜக இழுத்தது.
ஆறு அமைச்சர்கள் உட்பட 22 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு பாஜகவுல இணைஞ்சாங்க. இதனால பெரும்பான்மையை இழந்து காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. கடைசியா ஜனநாயக படுகொலையை நிகழ்த்திய மாநிலம் மகாராஷ்டிரா. ஆளும் சிவசேனா கட்சியோட அமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையில 40க்கும் மேற்பட்ட சிவசேனா எம்எல்ஏக்களை முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக திருப்பினாங்க. உத்தவ் தாக்கரேவோட ஆட்சியும் கவிழ்ந்தது. இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே மூலமா மறைமுகமா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்தியர்களோட மரபணு விலகியே ஜனநாயகம் ஊறி போயிருக்கிறது அப்படின்னு அமெரிக்காவில போய் சொன்னாரு மோடி. அவங்களோட ஜனநாயக மரபணு இதுதான்.